மேகம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நீர்த்துளிகளுடைய திரட்டு ஒரு கூட்டமைப்புன்னு சொல்லலாம். அந்த மேகத்திலேயே பல வகையான மேகங்கள் இருக்குது, அதை பற்றி நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்கீங்க பழைய காலத்து பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மழை வருமா வராதான்னு மேலே அப்படியே பார்ப்பாங்க, இப்படி கையை வச்சு பார்ப்பாங்க, பார்த்துட்டு இப்போ மழை வரும் இன்றைக்கி மழை வராது அப்படின்றத கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. அவர்களுக்கு வந்து மேகத்தை பார்த்தே வந்து அவங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை இருந்தது, எந்த மேகத்தில் மழை வரும் எந்த மேகத்தில் மழை வராது அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. சனி மூலம் இருட்டிக்கிட்டு இருக்குது மழை வரும்னுவாங்க. அப்படி நிறைய அடையாளங்களை வைத்து அவர்கள் வந்து அந்த மேகங்களை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்போ அறிவியல் ரீதியாக பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய பேர் சொல்கிறோம், அதில் முக்கியமாக நிறைய பேர்கள் இருக்குது, ஆனால் முக்கியமாக சில பெயர்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சிர்ரஸ் என்பது ஒரு வகை மேகம், ஸ்டேட்டஸ் என்பது இன்னொரு வகையான மேகம், குமுலஸ் என்பது இன்னொரு வகை மேகம், நிம்பஸ் என்பது இன்னொன்று நாலாவது வகை. இந்த நாலும் முக்கியமான மேகங்கள். இது ஒன்றோட ஒன்று சேர்ந்து நிறைய வகைகள் இருக்குது, ஒரு 10-15 வகை சொல்லலாம். அப்போ இந்த மேகங்களில் இன்னொரு 3 பிரிவாக பிரிக்கலாம். பொதுவாக இதில் மிக உயரத்திலே இருக்கக்கூடிய மேகங்கள், நடுத்தரமான உயரத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள், கீழே இருக்கக்கூடிய மேகங்கள், தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மேகங்கள், இப்படி 3 பகுதியாகவும் இந்த மேகங்களை பிரிக்கலாம். அதிகபட்சமான உயரம் எவ்வளோன்னா ஒரு 16,000 அடியிலிருந்து கிட்டத்தட்ட 64,000 அடி வரைக்கும் இருக்கக்கூடிய மேகங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய மேகங்கள், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மேகங்கள், அதுக்கு கீழே தாழ்வு நிலையில் இருக்கக்கூடிய தாழ்நிலை மேகங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலேருந்து ஒரு 2,000 அடி வரைக்கும் இருக்கக்கூடிய மேகங்களை நம்ம வந்து தாழ்நிலை மேகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆக இப்போ இந்த மேகங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது சில சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சிர்ரஸ் அப்படின்ற மேகம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தமிழில் நம்ம வேணால் ஒரு அடையாளத்துக்காக கோட்டு மேகம்னு சொல்லலாம். இப்போ நம்ம சாதாரண ஒரு கோடு போட்டோம்னா எப்படி இருக்கும், அப்போ அந்த மாதிரி கோடுகளாக நிறைய கோடுகளாக தெரிஞ்சதுன்னா அந்த மேகங்களை வந்து அந்த கோட்டு மேகம் அல்லது சிர்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோம கற்றைகள், அந்த ரோம கற்றைகள் வந்து எப்படி இருக்கும், சில சமயத்தில் வட்ட வடிவமாக இருக்கும், சில வேறு வடிவத்தில் இருக்கும், சில நீளமாக இருக்கும், அந்த மாதிரி இதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிர்ரஸ் என்று சொல்லக்கூடிய மேகங்கள். இந்த ஸ்டேட்டஸ் என்று சொல்லக்கூடிய மேகங்கள் வந்து இதை வந்து நம்ம அடுக்கு மேகம்னு சொல்லலாம், அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும், பார்க்கும்போதே தெரியும். நீள் வட்டத்தில் இருக்கக்கூடிய வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய மேகங்களை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும், அந்த மேகத்துக்கு பேர் ஸ்டேட்டஸ் என்று பெயர். அதற்கு அடுத்தபடியாக குமுலஸ், குமுலஸ் தான் ரொம்ப நம்ம எல்லோரும் பார்க்கக்கூடிய மேகம், அது அதை பஞ்சு பொதி மேகம்னு சொல்லலாம். இல்லை அந்த வெண்ணெயை ஒரு இடத்துல கொட்டி வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அந்த மேகம், மிகவும் வெண்மையாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த நிம்பஸ் என்று சொல்லக்கூடிய மேகம், நிறைய பேர் அவங்களுடைய கம்பெனி கூட நிம்பஸ்ன்னு வச்சுருக்காங்க. காரணம் வந்து என்ன கேட்டினா மழை தரக்கூடிய மேகம், அது மழை மேகம், அதனால தான் அதுக்கு நிம்பஸ்ன்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த மேகங்களே ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கும், கும்போ நிம்பஸ்ன்னு இருக்கும், குமுலோ ஸ்ட்ராட்டஸ்ன்னு இருக்கும், அப்படின்ற மாதிரி சேர்ந்தும் பல வகையான மேகங்கள் இருக்குது. இந்த நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த நிம்பஸ் வகையில் பார்த்திங்கனாக்கா நிறைய மழை வந்து பல்வேறு விதமான மழைகள் பெய்கிறதுக்கு வந்து காரணமாக இருக்கிறது, அதிக மழை அல்லது காற்றுடன் கூடிய மழை இதெல்லாம் வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மழை வந்து இந்த நிம்பஸில் வரும்.